Hello aspirants, welcome to Success IAS. In this video, we will see a book review. So, Vetri Academy General English book book review. So, we will book the review. So, we will order the book in 1 week. So, we will book the review. And, ஏற்கனவே இதுக்கு முன்னாடி General English நம்ம Asan publication, Venkatraman sir உடைய General English book and Suresh Academy உடைய Essentials of General English அப்படிங்கற book பத்தின reviews பாத்துறோம். So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா Vetri Academy உடைய General English book எப்படி இருக்கு? Plus இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு booklயும் என்னென்ன இருக்கு இல்ல அப்படிங்கற ஒரு comparison, ஒரு full idea உங்களுக்கு கிடைச்சிடும். So என்னென்ன இருக்கு அப்படினு ஒவ்வொண்ணும் நான் டீடைலா சொல்லிடுறேன். அதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த book வேணும் அப்படினு நீங்க வாங்கிக்கோங்க. Syllabus change பண்ண அப்புறமே பாத்தீங்கன்னா நியூ ஜெனரல் இங்கிலீஷ் சிலபஸ்க்கு ஒரு book வந்து நமக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சோ இந்த ஷார்ட் டைம் பீரியட்ல பாத்தீங்கன்னா மூணு அகாடமி வந்து நமக்கு ஒரு பெஸ்ட் book-அ கொடுத்திருக்காங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுத்திருக்காங்க. அதுக்கே நம்ம வந்து first thank பண்ணோம். சோ அதல பாத்தீங்க அப்படினா இந்த book வெங்கட்ராமன் சாரோட book-க்கு வந்து நம்ம first review பண்ணிட்டோம். இதுவரை டீடைல் ரிவ்யூடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அத செக் பண்ணிக்கோங்க. இந்த book இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பாத்துறோம். அதே மாதிரி சுரேஷ் அகாடமியோட Essentials of General English இந்த book உடைய ரிவ்யூவும் நம்ம வந்து பார்த்துட்டோம். இதோட ரிவ்யூ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், பாத்துக்கோங்க. இன்னைக்கு வந்து இந்த மூணுத்துலயுமே என்னென்ன இருக்கு இல்ல அப்படினு டோட்டலா ஒரு கம்பரிசனும் பார்த்தறலாம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இந்த bookல என்னெல்லாம் இருக்கு அப்படினு நம்ம பாத்துருவோம். சோ இதுக்கு முன்னாடி நீங்க ஜெனரல் இங்கிலீஷ் book வாங்கல அப்படினா இந்த ரிவ்யூஸ் பார்த்துட்டு உங்களுக்கு எது பெஸ்டா இருக்கும் அப்படினு பார்த்து வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? சோ இது பாத்தீங்க அப்படினா வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் இவங்க கொடுத்திருக்காங்க. பார்ட் ஏ, பார்ட் பி அண்ட் பார்ட் சி மூணுமே கவர் ஆகுற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ அப் டு தி சிலபஸ் கரெக்ட்டா இதல கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா கிராமர் பார்ட் இதுல வந்து book back-உம் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாமே 6th ல இருந்து 12th வரைக்கும் கிராமர் பார்ட் இதல இன்குளூட் பண்ணி தான் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இதுக்கு ஆன்சர்ஸும் கொடுத்திருக்காங்க. சோ பார்ட் பி அண்ட் பார்ட் சி. பார்ட் பில பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு தீம், கேரக்டர்ஸ் அண்ட் ஆத்தரோட ஒர்க்ஸ் இதெல்லாமே வந்து அடிஷனலா கொடுத்திருக்காங்க. அது நல்லா இருக்கு. கேரக்டர்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க. அடுத்து பார்ட் சி லிட்டரரி ஒர்க். ஓகேங்களா? இதுவும் அதே மாதிரிதான். இன்னொரு என்ன பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல சம்மரி பார்ட்டும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு லெசனுக்கும் அதோடைய ஷார்ட் சம்மரி மாதிரி கொடுத்திருக்காங்க. வெங்கட்ராமன் சாரோட புக்ல பாத்தீங்க அப்படின்னா போயம்க்கு சம்மரி முன்னாடி இல்ல, ஆனா நியூ எடிஷன் புக்ல இருக்குது. அண்ட் அடிஷனலா வந்து ஏற்கனவே புக் வாங்கினவங்களுக்கும் சம்மரி பார்ட் போய் சேரணும் அப்படின்ட்டு அதுவும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6th இருந்து 11th 12th இருக்கக்கூடிய இந்த இடிஎம்ஸ் பிரேசஸ் எல்லாமே கவர் ஆன மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. சோ நான் செக் பண்ண வரைக்கும் 11th 12th இதுல இன்க்ளூடட் தான். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம அடிஷனலா காமனா வந்து நிறைய கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு புக்ல இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரேசல் வேர்ப்ஸ் எல்லாம் வந்து கம்மியா தான் இருக்குது. பட் இதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய கொடுத்திருக்காங்க. நான் வந்து அதனாலதான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இருக்க மெட்டீரியல் கிராமர் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலா எல்லாமே படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா புக்ல வந்து ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் தான் இருக்கு. நீங்க அடிஷ்னலா வந்து எல்லாமே பாத்துக்கிறது நல்லது. ஓகேங்களா? சோ இதுக்கு முன்னாடியும் பாத்தீங்கன்னா பழைய சிலபஸ்லயும் பாத்தீங்கன்னா ஜென்ரலா நிறையவே கேட்டிருந்தாங்க. புக் பேக் மட்டும் இல்லாம, புக்ல இருக்கிறது மட்டும் இல்லாம கிராமர் பொறுத்த வரைக்கும் காமனா தான் கேட்பாங்க. சோ காமனா நிறைய படிச்சுக்கோங்க. இதுல வந்து புக்ல இருக்கிறதும் கொடுத்திருக்காங்க, கொஞ்சம் காமனாவும் கொடுத்திருக்காங்க, ஆன்சர் கீயும் இதுல கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ கிளியராவே வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப இது பாத்தீங்க அப்படின்னா சினனிம்ஸ். சோ ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இது வந்து புக்லேயே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க, சூஸ் த பெஸ்ட் மாதிரி கொடுத்திருப்பாங்க. சோ அதுக்கும் வந்து ஆன்சரோட கொடுத்திருக்காங்க. எந்தெந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணல, பட் வந்து 11th 12th இன்க்ளூட் பண்ண மாதிரி தான் இதுல கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த ஆன்டனிம்ஸ், ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சூப்பராக இருக்கு இந்த புக்கு. ஒவ்வொரு டாபிக்கும் கிராமர் பார்ட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸ்பாட் தி எரர், சென்டென்ஸ் பேட்டர்ன், ஆட் வேர்ட்ஸு, ஸோ ஒரு ஒரு டாப்பிக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்க்க போகுது பார்ட் பி போயம்ஸ். ஸோ பார்ட் பி போயட்ரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் எப்படி இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து போயம், அபவுட் தி ஆத்தர் இது வந்து உங்களுக்கு புக்லேயே இருக்கும், அண்ட் கிளாசரியும் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த சம்மரி பார்ட். ஓகேங்களா? மீனிங் ஆஃப் த போயம் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாக்கு, செகண்ட் ஸ்டான்ஸாக்கு, அதில் என்னென்ன எத்தனை ஸ்டான்ஸாக இருக்கோ அது ஒவ்வொன்றுத்துக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இதில் ரொம்ப கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிளாசரி, இது வந்து அந்த சானட் இது எல்லாமே புக்கில் இருக்கிறது. அடிஷனலாக பார்த்தீங்கன்னா அந்த புக் பேக் கொஷின்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அப்ரிசியேஷன் கொஷின்ஸ், அது சால்வ் பண்ணி ஆன்சர்ஸோடு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன அப்படின்னா உங்களுக்கு இது வரைக்குமே இந்த ஃபில்லப்ஸ் மாதிரிலாம் இருக்கும் புக் பேக்கில், அது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆசான் பப்ளிகேஷன் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கொஷின்ஸ் வரைக்கும் கொடுத்துட்டு அடிஷ்னலாக கொஞ்சம் எம்சிக்யூ கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல ஒரு பெஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து ஒரு ஒரு போயம்க்கும் என்னெல்லாம் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கோ அது எல்லாமே வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுலையும் ஒரு ஒரு லைன்லயும் என்னென்ன இருக்கு, அந்த ரைமிங் ஸ்கீமா இருக்கட்டும், மெட்டஃபரா, சிமிலியா அப்படின்ட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த போயம் பார்த்துக்கோங்க. இதுக்கும் அதே மாதிரி தான், போயம் பத்தி, ஆத்தர் பத்தி, கிளாசரி, மீனிங் ஆஃப் த போயம், ஒவ்வொரு ஸ்டான்ஸாக்கும் கொடுத்துருக்காங்க. சம்மரி வந்து ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அப்ரிசியேஷன் குவெஷன்ஸ், டோட்டலாக ஃபுல்லாக இருக்க புக் பேக்கை வந்து சால்வ் பண்ணி ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஸோ இந்த ஃபார்மேட் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஒரு லைனுக்கும் என்னென்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கோ இதை கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து போயம்ஸ்க்கு லைன் பை லைன் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க, அவங்க வந்து இந்த புக்கை வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கு. இதில் சிலபஸ்க்கு என்ன தேவையோ அது எல்லாமே இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு க்வெஸ்சன், பெரிய க்வெஸ்சன் என்ன அப்படின்னா சிலபஸ்ல இருக்கிறது மட்டும் படித்தா போதுமா இல்லை அடிஷ்னலாக படிக்கணுமா அப்படின்ட்டு. என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா கிராமர் பொறுத்த வரைக்கும் சிலபஸ்ல இருக்க சிலபஸ்ல வந்து உங்களுக்கு எந்த லெசன்லேருந்து கிராமர் கேட்போம் அப்படின்லாம் சொல்லலை. ஸோ கிராமர் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டாப்பிக்கும் சினனிம்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து புக்கை ஃபுல்லாக படிங்க. அதுக்கப்புறம் அடிஷ்னலாக இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா லெவன்த்து டுவெல்த்து ரெஃபர் பண்ணுங்க. அதே மாதிரி போயம் ப்ரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிலபஸில் இருக்கிறத ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ண அப்புறமா உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா 100% நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து அடிஷ்னலாக இருக்கக்கூடிய போயம்ஸ் இதெல்லாம் பார்க்கலாம். குவெஷன்ஸ் வந்து 1 or 2 உங்களுக்கு அதர் போயம்ஸ்லேருந்தும் இல்லைனா அதர் ப்ரோஸ்லேருந்தும் வர வாய்ப்பு இருக்குது. பட் அந்த 1 or 2 குவெஷன்ஸ்க்காக நீங்கள் வந்து எல்லாமே படிக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து சிலபஸில் இருக்கிறத முடிச்சுட்டு, ஏன்னா சிலபஸ் பேஸ் பண்ணி தான் அவங்க 80-90% கேட்டாகணும். ரிமைனிங் வேணால் 1 or 2 குவெஷன்ஸ் வந்து அவுட் சைட் போக வாய்ப்பு இருக்குது. அதனால் கிராமர் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக எல்லாமே படிங்க. போயம் ப்ரோஸ் பொறுத்த வரைக்கும் சிலபஸில் இருக்கிறத ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அதை போயம் ப்ரோஸ் படிங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்தது பார்த்தீங்க அப்படின்னா போயம்ஸ் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்ட் சி ப்ரோஸ் பற்றி பார்ப்போம். ஸோ பார்ட் சி இங்கே ஆரம்பிக்குது. ஸோ பார்ட் சி லிட்ரரி ஒர்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த லெசன் கொடுத்துருப்பாங்களா, ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அபவுட் தி ஆத்தர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு தீம், இந்த லெசனுடைய தீம் என்ன, பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர், இது அழகாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இதோடைய க்ளாசரி பார்ட்டு அண்ட் குவெஷன்ஸ், எம்சிக்யூ ஃபார்மேட்டில் குவெஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, சினனிம்ஸ், ஆன்டனிம்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் குவெஷன் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட்டில் இது உள்ளே இருக்கக்கூடிய குவெஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அடிஷ்னல் குவெஷன்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்வெஷ்சன் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட் அப்ரிசியேஷன் குவெஷன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இன்னொன்று என்ன அப்படின்னா இதுக்கும் ப்ரோஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இந்த சம்மரி பார்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சம்மரி பார்ட்டு இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அபவுட் தி ஆத்தர், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், கேரக்டர்ஸ், இந்த லெசனில் என்னென்ன கேரக்டர்ஸ் வராங்க, நெக்ஸ்ட் இந்த லெசனுடைய தீம் என்ன அப்படின்ட்டு ஒரு 1 line 2 lineல கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸு, இதில் இருக்கக்கூடிய க்வெஷன்ஸ், இந்த மாதிரி ஃபார்மேட் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு ஒரு லெசனுக்கும் அபவுட் தி ஆத்தர் இதே ஃபார்மேட் தான், தீமு, சம்மரி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு எப்படி இருக்கணுமோ, இந்த ஷார்ட் டைமில் படிக்கிறதுக்கு எப்படி ஈஸியாக இருக்கணுமோ அது வந்து நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பார்ட் வந்து உங்களுக்கு பயோகிராஃபிஸ். ஓகேங்களா? ஸோ பயோகிராஃபிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மகாத்மா காந்தி பற்றி நிறையவே கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், ஒரு 3 பக்கத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பயோகிராஃபிஸ்க்கு உங்களுக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ் குவெஷன்ஸ் வந்து ஒரு 116 குவெஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன் எப்படி கேட்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன்னா டிஎன்பிசி வந்து நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி மாடல் குவெஷன் பேப்பர் இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணலை. ஸோ ரிலீஸ் பண்ணாதான் எப்படி இருக்கும்னு தெரியும், இல்லைனா வந்து குரூப் 2 எக்ஸாம் எழுதும்போது தான் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒவ்வொரு அகாடமியும் வந்து ஒரு ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சுரேஷ் அகாடமியில் எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு ஒரு பக்கத்துக்கு வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துட்டு அதுலேருந்து வந்து ஒரு 5-6 குவெஸ்டின் கேட்குற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பேராகிராஃப் கொடுத்துட்டு ஒவ்வொன்றுலேருந்து 4-5 குவெஸ்டின் கேட்குற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 2-3 லைன் கொடுத்துட்டு அதுலேருந்து குவெஸ்டின் கேட்குற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ டிஎன்பிசி எந்த மாதிரி கேட்க போகிறாங்க அப்படின்னு தெரில. ஸோ காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னும் போது அந்த கொடுத்துருக்கிற பேராகிராஃப் அடிச்சு அதுலேருந்து நம்ம எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ டிஎன்பிசி எப்படி கேட்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம்.
So general comprehension na idha okayla idukku nama thaniya pudusa edhum prepare panna vena adhula enna irukudo adha padichu nama appodike answer panna podum okayla so idhu da vandu Vetri academy oda general english book oda review okayla இந்த புக்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு மாதிரி இது ஷார்ட்டாக சொல்லிடுறேன் உங்களுக்கு டீட்டெயில் ரிவ்யூ வேணும் அப்படின்னா லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதுலேயும் பார்த்தீங்கன்னா கிராமர் போயம் அண்ட் சிலபஸ் தேவையானது சுரேஷ் அகாடமி புக்கில் கொடுத்துருக்குறாங்க எந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்ட்டு இதுலேயும் மென்ஷன் பண்ணல பட் புக்கில் இருக்கிறது கொடுத்துருக்காங்க ஆன்சர்ஸ் கொடுக்கல ஓகேங்களா நீங்கள் தான் சால்வ் பண்ணணும் அதுதான் இந்த புக்கில் வந்து ஒரு ட்ராபேக்கு இல்லைனா அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ்க்கு ஒரு கீ மாதிரி வெளியிடுறோம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க பட் அதை பற்றி நமக்கு தெரியலை கீ வந்துச்சு அப்படின்னா இல்லை இதுக்கு அடிஷ்னலாக இன்னொரு புக்கு வெளியிட்டாங்க அப்படின்னா அதை வாங்க வேண்டிய மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து சுரேஷ் அகாடமி புக்கில் போயம்க்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் அந்த போயம் பற்றி மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க அண்ட் ஆத்தர் ஓகேங்களா அதுக்கு மேலே எதுவுமே கொடுக்கல க்வெஷ்சன்ஸ் அப்படின்ட்டுலாம் எதுவுமே இந்த புக்கில் கொடுக்கல ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஆசான் பப்ளிகேஷன் புக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய புக்கு சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்குமே எல்லா போயம் ப்ரோஸுமே வந்து கவர் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அடிஷ்னலாக வந்து கிராமருக்கு நிறைய எக்ஸசைஸ் குவெஷ்சன்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அது வந்து இந்த ஓல்டு புக்கிலேருந்து இதை ஆட் பண்ணியிருக்கிறாங்க உங்ககிட்ட ஓல்டு புக் இருந்துச்சுன்னா அதில் கிராமர் எக்ஸசைஸ் சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா க்ளாசரி பார்ட்டு அபவுட் ஆத்தர் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க எம்சிக்யூ ஃபார்மேட்டில் உங்களுக்கு குவெஷ்சன்ஸ் இருக்கும் இப்போ புதுசாக புக்கு வாங்குறீங்க அப்படின்னா ஒவ்வொரு போயமுக்குமே சம்மரி இருக்கும் ஏற்கனவே வாங்களுக்கும் சம்மரி வந்து கிடைச்சிடும் ஓகேங்களா சில போயம்ஸ்க்கு இதுலேயே சம்மரி கொடுத்துருப்பாங்க ஸோ இதுதான் வந்து இந்த புக்கோட ஃபார்மேட் ஓகேங்களா இந்த புக் வந்து ஒரு பெரிய பல்கி புக்கு கண்டென்ட் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க ஏன்னா எல்லா போயமே சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இந்த புக்கில் என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா உங்களுக்கு சிலபஸில் இனிமேட் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்களா அப்படின்றத பற்றி நமக்கு தெரியல ஏன்னா டிஎன்பிசி என்ன பண்ணுறாங்கன்ட்டு நம்மளால கெஸ் பண்ண முடியல ஸோ சப்போஸ் எதனா சிலபஸில் சேஞ்சஸ் இருக்குது லெவன்த்து டுவெல்த் போர்ஷன் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அடிஷ்னலாக எந்த புக்கும் வாங்க வேணா இந்த புக்கிலே வந்து எல்லாமே கவர் ஆகிற மாதிரி கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன் ஒரு புக் மாதிரி இருக்குது இப்போ இந்த மூணு புக்ஸோடைய ஃபுல் கம்பாரிசன் பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு புக்கில் என்னென்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு ஃபுல்லாக நம்ம கம்பாரிசன் மாதிரி பார்த்துடலாம் ஸோ இது வந்து கேட்டிருந்தீங்க நீங்கள் இது வந்து ஆசான் பப்ளிகேஷன் புக்கோடைய ஃபீச்சர்ஸ்லாம் இங்கே இருக்குது வெற்றி சர்க்கிளோடைய இந்த புக்கோடைய ஃபீச்சர்ஸ் இங்கே இருக்குது அண்ட் சுரேஷ் அகாடமி புக்கோடைய ஃபீச்சர்ஸ் வந்து என்னென்ன இருக்குது இல்லை அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ எல்லாரும் கேட்டிருந்தது என்ன அப்படின்னா இந்த புக்கில் வெற்றி ஐஏஎஸ் அகாடமியோட புக்கில் வந்து லெவன்த்து டுவெல்த்து கிராமர் பார்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க நான் செக் பண்ண வரைக்கும் இதில் இருக்குது ஓகேங்களா இந்த புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வந்து ஃபுல்லாமே கவர் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க நியூ புக்கு கிராமர் எக்ஸசைசஸ் பார்த்தீங்கன்னா அதையும் சால்வ் பண்ணி கடைசியில் வந்து ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி ஒவ்வொரு போயம் பின்னாடி ப்ரோஸ் பின்னாடி லெசன் பின்னாடியும் உங்களுக்கு எம்சிக்யூ க்வெஷ்சன்ஸ் மாதிரி கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க கிராமருக்கு தனியாகவே இருக்குது ஓல்டு க்வெஷ்சன்ஸும் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக கொடுத்துருக்காங்க இந்த புக்கில் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நியூ புக் மட்டும்தான் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இதுலேயும் வந்து கொஞ்சம் சினனிம்ஸ் ஆண்டனிம்ஸ் எல்லாமே எம்சிக்யூ ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க சுரேஷ் அகாடமி புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா புக்கில் இருக்கிறது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அண்ட் ஆன்சர்ஸ் வந்து கொடுக்கல நியூ புக் பேஸ் பண்ணி டென்த்து வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க ஆன்சர்ஸ் வந்து கொடுக்கல நெக்ஸ்ட் அடிஷ்னல் கிராமர் ப்ராக்டிஸ் க்வெஷ்சன் இந்த புக்கில் வந்து நிறையவே கொடுத்துருக்குறாங்க உங்ககிட்ட ஓல்டு புக் இருக்குது அப்படின்னா அந்த ஓல்டு புக்லேயும் இது இருக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம் நியூ புக் கிராமர் பார்ட்டும் கொடுத்துருக்காங்க இந்த புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு புக் கண்டென்ட்னா இந்த ரெண்டு புக்லேயும் இருக்காது நெக்ஸ்ட் போயம்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் 25 போயம்ஸ் பிளஸ் அடிஷ்னலாக சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்தில் வரைக்கும் இருக்கக்கூடிய போயம்ஸ் எல்லாமே ப்ரோஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா சிலபஸில் இருக்க போயம்ஸ்க்கு மட்டும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இது எல்லாமே டீட்டெயிலாக வந்து அடிஷ்னல் குவெஷ்சன்ஸு புக் பேக் எல்லாமே சால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா போயம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க போயம் ஆத்தர் அந்த பேஜ் மட்டும் கொடுத்துருக்காங்க சம்மரி பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் அப்டேட் பண்ணிட்டாங்க இதில் வந்து சம்மரி பார்ட்டும் கொடுத்துருக்குறாங்க அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் வந்து லைன் பை லைன் கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து இதெல்லாம் மிஸ்ஸிங் நெக்ஸ்ட் அப்ரிசியேஷன் குவெஷ்சன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் அடிஷ்னலாக எம்சிக்யூ ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கொடுத்துருக்காங்க அப்ரிசியேஷன் குவெஷ்சன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க குவெஷ்சன் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட்டில் இங்கே வந்து அது கிடையாது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நம்ம பார்த்தோம் இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினேஷன் எக்ஸாம்பிள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு போயம் பின்னாடியும் வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் போயட்டிக் டிவைசஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை வந்து இங்கே ஆன்சர்ஸோட சால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் போயம்ஸ் பார்த்தீங்கன்னா குவிக் ரிவிஷன் ஃபேக்ட்ஸ் மாதிரியும் கொடுத்துருப்பாங்க இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா லைன் பை லைன் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஒவ்வொரு போயமுக்கும் கொடுத்துருக்காங்க 25 போயம்ஸ்க்கும் அண்ட் புக் பேக்கும் வந்து சால்வ் பண்ணி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கு டெஃபினேஷன்ஸ் மாதிரி ஒரு 22 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுக்கு டெஃபினேஷன் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க
ப்ரோஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பார்ட் சில 14 ப்ரோஸ் அண்ட் அடிஷ்னல் ப்ரோஸ் இதில் இருக்கும் நம்ம பார்த்துருப்போம். ஆத்தர் பற்றி புக்கில் இருக்கிறது அண்ட் கொஞ்சம் ஃபியூ பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவாக இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அபவுட் தி ஆத்தர் ஒர்க்ஸ்ன்னு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அந்த ப்ரோஸ் ப்ளஸ் ஆத்தர் புக்கில் இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். இதில் அடிஷ்னல் குவெஷன்ஸு க்ளாசரி ப்ரோஸுக்கு ஃபேக்ட்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. எம்சிக்யூ ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்வெஷ்சன் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ப்ரோஸுக்குலாம் தீம் என்ன அப்படின்ட்டு ஒரு 2 lines இல்லை 1 line தீம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரோஸில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் அந்த சப்ளிமெண்ட்ரி கேரக்டர்ஸ் யார் சம்மரி பார்ட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. பயோகிராஃபிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுலேயும் கொடுத்துருக்காங்க, இதுலேயும் கொடுத்துருக்காங்க, இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஆனால் கொடுத்துருக்க ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பேராகிராஃப் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் ஒரு டைம் லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேராகிராஃப் மாதிரி ஒரு 2-3 pages கொடுத்துட்டு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் அண்ட் கொஞ்சம் அடிஷ்னல் குவெஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 100+ குவெஷன்ஸ் வந்து பயோகிராஃபிஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க ப்ராக்டிஸ்க்காக எம்சிக்யூ மாதிரி. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட் பை பாயிண்ட் கொஞ்சம் ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னா 3 பேரும் ஒவ்வொரு விதமாக வந்து எக்ஸாம்பிள்ஸோடு கொடுத்துருக்காங்க. இதில் இது வந்து இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்ட்டு ஒரு கிராமர் டாப்பிக்கில் இருக்கும், அதில் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக்கு வெங்கட்ராமன் சரோட இந்த புக் பார்த்தீங்கன்னா 550 rupees வந்து சைட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 550 rupees புக் ப்ரைஸு ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் அண்ட் சம் ஃபீஸ் வரும். மொத்தமாக சேர்த்து ஒரு 624 rupees இந்த புக் வருது. அதே மாதிரி இதில் கண்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. இந்த புக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ்க்கு தேவையானது எல்லாமே கொடுத்துருக்காங்க. 400+40 rupees ஷிப்பிங் சார்ஜஸ் சேர்த்தீங்கன்னா 440 rupees. இந்த புக்கு வந்து நீங்கள் டைரெக்டாக சென்னையில் இருக்கக்கூடிய வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிளில் போயிட்டு டைரெக்டாக வாங்கினீங்க அப்படின்னா 400 rupees வாங்கிக்கலாம். இல்லைனா ஷிப்பிங் சார்ஜ் 40 rupees சேர்த்து வாங்கிக்கலாம். இந்த புக்கு பார்த்தீங்க சுரேஷ் அகாடமி புக் பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னல் ஷிப்பிங் சார்ஜஸ் கிடையாது. 150 rupees அவங்களுடைய வெப்சைட்ல போயிட்டு நீங்க வாங்கிக்கலாம் ஓகேங்களா. பட் இந்த புக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா கவர் ஆகாது. புக் பேக் எக்ஸசைஸ்னா நீங்க தான் சால்வ் பண்ணும். அடிஷ்னலா ஏதாவது ஒரு புக் வாங்க வேண்டியது மாதிரி இருக்கும். இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் சிலபஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் வந்தாலும் இந்த புக் வச்சு நீங்க மேனேஜ் பண்ணிட முடியும். இந்த புக் வந்து சிலபஸ்ல சேஞ்சஸ் வந்தா அடிஷ்னலா புக் வாங்கி தான் ஆகணும். இந்த புக்கும் அதே மாதிரி தான், இந்த சிலபஸ்ல சேஞ்சஸ் வந்துச்சுன்னா நீங்க அடிஷ்னல் புக் வாங்கணும். ஸோ இதுதான் வந்து இந்த 3 books கம்பாரிசன். ஸோ ஒவ்வொரு புக்கை பத்தியும் ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கே நம்ம கஷ்டமா தான் இருந்தது. ஆனால் இவங்க வந்து ஒவ்வொரு புக்கையும் வந்து நமக்கு இந்த ஷார்ட் டைம் பீரியடில் எக்ஸாமுக்கு முன்னாடி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க, அதுவும் நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி. ஸோ எந்த புக்கு உங்கள் கையில் இருக்கோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சில விஷயம் இல்லை அப்படின்னா எல்லா புக்கையும் நம்ம வாங்கி தான் வைக்கணும் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த 3 books ஜென்ரல் இங்கிலீஷ் புக்ஸ் பற்றின என்னுடைய சஜஷன் அண்ட் ரிவ்யூ ஓகேங்களா. விஷ் யூ ஆல் சக்ஸஸ் இன் லைஃப். தேங்க்யூ.